Hi, hello friends. Welcome back to my channel, Sami Vlogs. இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா அரைச்சு வச்ச மசாலாவை வச்சு எப்படி வீட்ல சிக்கன் குழம்பு செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். நான் இன்னைக்கு வந்து ஒரு 5 பேருக்கு செய்யற மாதிரி சிக்கன் எடுத்துக்கேன். 1.5 kg கிட்டத்தட்ட ஒரு 1.5 kg தான் இருக்கும். கொஞ்சம் கூட இருக்கும் அது. 1.5 kg சிக்கன் எடுத்துக்கேன். அதுல கொஞ்சமா மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி, தனியா, ஒரு ஸ்பூன் சீரகம், ரெண்டு வரமிளகா இது மட்டும் போட்டு நல்லா ஒரு கடாய் வச்சு எண்ணெய்லாம் விடாம நல்லா ட்ரையா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு ஸ்மெல் வர வரைக்கும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்தி நம்ம இதை பவுடராகவோ இல்லை லைட்டாக தண்ணி தெளிச்சாவோ நம்ம அரைச்சி இதை பேஸ்ட் ஆக்கி வச்சுக்கலாம். அப்புறமா நம்ம தாளிப்புக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கணும். இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லா வந்தது. எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தாளிப்புக்கு என்ன வேணும் அப்படின்னா சோம்பு, கிராம்பு, அன்னாச்சியில் அந்த மற்ற ஸ்பைசஸ்லாம் அப்படி தான், கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுக்கிறது தான் நான் எப்பயுமே ப்ரிஃபர் பண்ணுவேன். சில பேர் என்ன பண்ணுவாங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி அதை லைட்டாக சால்ட் பண்ணி திரும்பி வச்சுக்கிறாங்க. பட் அது அவ்வளோவா டேஸ்ட் நல்லா இருக்காது. ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி பண்ணால் கொஞ்சம் இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு அரைச்சதுக்கு அப்புறமா நம்ம இன்னொரு தடவை, நான் ஃபஸ்ட்டு ஒரு தடவை வாஷ் பண்ணிட்டேன், பட் இன்னொரு தடவை நம்ம வாஷ் பண்ணிடலாம். வாஷ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலா, இந்த பட்டை, கிராம்பு இதெல்லாம் அரைச்சிச்சுனா, மிளகு சீரகம் இதெல்லாத்தையுமே நல்லா இஞ்சி பூண்டு போட சேர்த்து, மஞ்சள் தூள் இதெல்லாமே சேர்த்து நல்லா பிசறி வச்சுக்கோங்க. டூ ஸ்பூன் வந்துட்டு சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு சால்ட்டு எல்லாமே போட்டு நல்லா நீங்கள் பிசறி வச்சுக்கோங்க. லைட்டாக தயிர் சேர்த்துக்கோங்க. பட் நான் தயிர் சேர்க்கறது நான் காட்ட மறந்துட்டேன். கண்டிப்பாக சிக்கன் அப்படின்றதுனால நீங்கள் கண்டிப்பாக இதில் ஒரு 1 கப் தயிராச்சும் நீங்கள் சேர்த்துக்கணும். அதுமாதிரி சிக்கன் அப்படின்னாலே நீங்கள் வந்து நல்லெண்ணெய் தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேனே. ஒரு 4 டீஸ்பூன் வந்துட்டு நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம தாளிப்புக்கு வச்சுருக்க எல்லா ஸ்பைசஸ் மசாலாவுமே நீங்கள் போட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க. சிக்கன் வந்து ரொம்ப ஹீட் அப்படின்றதுனால கொஞ்சம் நல்லெண்ணெய், கொஞ்சம் வந்துட்டு கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். மசாலாவே பொரிஞ்ச உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை எல்லாத்தையுமே நல்லா பொன் வறுவலாக வதக்குவோங்க. லைட்டாக உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. ஏன்னா வெங்காயம் வந்து அவ்வளோ சீக்கிரமாக வதங்காது. நீங்கள் லைட்டாக சால்ட்டு சேர்த்து நீங்கள் வதக்குனீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் சீக்கிரமாகவே டக்குன்னு வதங்கிடும். என்னோடய சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா முதல்ல ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த குழம்பு வந்து நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனியன் வந்துட்டு நல்லாவே எண்ணெயில் வதங்கணும். அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம மிச்சம் வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் வதக்க விடுங்க. இதனால் பச்சை ஸ்மெல் வந்துட்டு அவ்வளோவா நல்லா இருக்காது. பச்சை ஸ்மெல் வந்தாலே வந்துட்டு டேஸ்ட் நல்லா இருக்காது, டேஸ்ட் கொடுக்காது. எண்ணெயில் எவ்வளோக்கு எவ்வளோ அந்த வெங்காயமும் தக்காளியும் நம்ம வதக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்துட்டு கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும் இந்த குழம்பு. இது பாருங்கள், நல்லாவே கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. அந்த எண்ணெயில் நல்லா கோட் ஆகி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. அப்புறமா இஞ்சி பூண்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டையும் நல்லாவே வதக்கி விட்டுக்கோங்க அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும். பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ வதக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோவும் நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. அப்புறமா நம்ம அரிஞ்சு வச்சுருக்க தக்காளியுமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த எண்ணெயில் மசாலாவோட நல்லாவே வதங்கணும். நல்லா சுருளை 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 நல்லா சூப்பராக வதக்கிக்கோங்க. வதக்குனதுக்கு அப்புறமா நல்லாவே குழஞ்சிடும். ஒரு அதுவே பார்க்கறதுக்கு கொஞ்சம் கிரேவி டைப் வந்துடும். வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் மசாலா மேரினேட் பண்ணி நம்ம சிக்கன் வச்சுருக்கோம் இல்லைங்களா, நீங்கள் அதை ஃப்ரிட்ஜில் கூட கொஞ்சம் நாள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பட் நான் ஃப்ரிட்ஜில்லாம் நான் வைக்கலை, வெளியில் தான் வச்சுருக்கேன். நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ண மசாலாவை எடுத்து சிக்கன் நம்ம அதில் போட்டுடலாம்.
போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டு உப்பு இல்லை லைட்டாக ஏதாவது காரம் பட்டலை அப்படின்னா நீங்கள் லைட்டாக நீங்கள் மிளகாத்தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் அப்படின்னா சில்லி பவுடர் கிடையாது, நம்ம வீட்டுக்கு நம்ம செய்கிறோம் இல்லைங்களா குழம்பு மிளகாய்த்தூள், அதையும் கூட நீங்கள் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் அதெல்லாம் ஆட் பண்ணலை, இந்த வச்சிருக்க மசாலா மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். மிக்ஸி கழுவி வச்ச லைட்டாக தண்ணி இருக்கும் இல்லைங்களா, அந்த லைட்டாக தண்ணி மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா சிக்கன் வந்து கொஞ்சம் தண்ணி விடும், வேக வேக சிக்கன்லேருந்து லைட்டாக கொஞ்சம் தண்ணியோட இதெல்லாமே இறங்கும், சிக்கனோட எசன்ஸ் எல்லாமே இறங்கி நல்லா சூப்பராகவே வந்தது எனக்கு. இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி வந்து சிக்கன் வந்து வெந்துடுச்சு, இருந்தாலும் நான் வந்து விசில் போட மாட்டேன், லைட்டாக குக்கர் மட்டும் மூடி லைட்டாக மூடி ஒரு 5 to 7 minutes மட்டும் சிம்மில் வச்சுருக்கேன். லைட்டாக கொதி வந்ததுக்கு அப்புறமா கொத்தமல்லி தழையும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் நம்ம கழுவி நம்ம அதை கொஞ்சமாக லைட்டாக சேர்த்துக்கலாம். இது வந்து லைட்டாக தண்ணியாக இருக்கும், பட் ஆனால் ஆற ஆற லைட்டாக கொஞ்சம் கட்டியாகவே மாறிடும். எனக்கு அப்படி தான் மாறிச்சு, நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. பார்க்குறதுக்கு வந்து இப்போ எல்லோயிஷாக இருக்குது, எனக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக பிளாக் கலரில் வந்தது. அப்புறமா நீங்கள் கொஞ்சம் டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக 1 teaspoon வந்துட்டு பெப்பர் பொடி சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிருச்சு. லைட்டாக இன்னும் கொஞ்சம் இது சுருளை வதங்கி நீங்கள் இது முடிச்சுட்ருங்க.